ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் குழந்தைங்களோட ஞாபக சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அவங்களுக்கு விளையாட்டு மூலயமாவே கவனிக்கும் திறமையை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து புது கண்டுபிடிப்போ இல்லை பிரமாதமான கண்டுபிடிப்போ இல்லைங்க அந்த காலத்தில் வந்து நம்மளோட அம்மா பாட்டி எல்லாமே அரிசியில் வந்து நெல் கல் அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க அப்போ நாமும் கூட சேர்ந்து போயிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருப்போம் அதனால தான் வந்து அந்த காலத்து மனுஷங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கிற திறமையும் ஒரு பொருளை வந்து உன்னிப்பாக உற்று நோக்குற திறமையாக அதிகமாக இருந்துச்சு அதே வழிமுறைகளை தான் பின்பற்றி இப்போ வந்து மான்ட் என்ற முறையில் செக்ரிகேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எல்லாம் வந்து தராங்க இங்க பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே அதாவது அரிசி பருப்பு வெள்ள மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல மொச்சக்கொட்டை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றா கலந்துட்டு அவங்களும் தனித்தனியாக எடுத்து வைக்க சொன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சப்ஷியூஷன் போர்ஸெல்லாம் நான் எல்லா கிளாஸ்க்குமே அதாவது எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொடுக்க சொல்ல அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வந்து செஞ்சாங்க இப்போ ஃபிஃப்த்து பாய்ஸ் தான் பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அவங்க வந்து அழகாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாரோ செஞ்சுருக்கிறத உன்னிப்பாக கவனிச்சிருப்பான் போல அதே மாதிரி இப்படி தள்ளி தள்ளி கையை தள்ளி தள்ளி அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்தான் இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த பயிற்சியை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க வெளியே போகாமல் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் டிவி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொழுத போக்குறாங்க நீங்க வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்ல அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா செய்வாங்க தொடர்ச்சியா இல்லாம வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி அவங்களோட எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸை கொடுக்க சொல்ல அவங்க வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சு அந்த விஷயங்களை வந்து செய்ய சொல்ல அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு கவனிக்கிற திறமை வந்து ரொம்ப அதிகமாகும் இந்த பாப்பாவை பாருங்க எல்கேஜி படிக்கிறா அவளுக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்ல அவள் வந்து ரொம்ப ஆர்வமாக அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்னொன்னா எடுத்து எடுத்து போட்டு அந்த குழந்தை வந்து தன்னுடைய டைமை வந்து இந்த மாதிரி விளையாட்டுல வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணான் அப்போ அவளை அறியாமலே வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவனிக்கிற திறமை வந்து அதிகமாகும் இதை வந்து நல்ல பயிற்சியும் கூட கைக்கும் விரல்களுக்கும் சரி கண்களுக்கும் சரி அவங்களோட மனசுக்கும் வந்து நல்ல பயிற்சி எல்லாரும் முயற்சி செஞ்சு பாருங்கள்